வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரம் நமது சந்தைகள் பார்த்தோமேயானால் ஒரு புல்ஹான் மோடில் இருந்ததுன்னு சொல்லலாம். அதாவது ஒரு புதிய உச்சம், அதற்கு முக்கியமாக அதாவது சொல்லுவோம் இல்லையா, இந்த ஆக்சிலேட்டரை வந்து இந்த பஸ்ஸில் வந்து கொடுக்கும்போது எப்படி அந்த ஸ்பீடு, அதுக்கு மெயின் ஆக்சிலேட்டர் வந்து எஃபிஐ, தென் ஐடி ரேலி. இது ரெண்டும் இந்த புதுகையை 19,564 என்ற புள்ளிகளை தொடர்வதற்கு ஒரு முக்கியமான ஒரு கருவிகள் என்று சொல்லலாம். மேலும் ஆயில் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3வது வாரமாக உயர்ந்து 3 மாதத்தினுடைய உச்சத்தையும் தொட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நம்ம வந்து நிஃப்டியை வந்து இந்த மார்ச் லோ 16,945 பார்க்கும்போது, இப்போ வந்து ஏப்ரல் மே ஜூன் ஜூலையில் பார்த்தீங்கன்னா 19,564, கிட்டத்தட்ட 2,600 புள்ளிகள் சந்தைகள் ஏறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுமாரி இதுவரையும் இந்த ஜூலை மாதத்தில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐனுடைய இன்ஃப்ளோ கிட்டத்தட்ட 21,944 கோடி ரூபாய் உள்ளே வந்திருக்கு. அதுபோல் இந்த வருஷம் சோஃபார் பார்த்தோம்னா 1.21 ட்ரில்லியன் முதலீடு செஞ்சுருக்காங்க. வந்திருக்கக்கூடிய டேட்டாவில் வந்து நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தோம்னா ஒரு ஷார்பஸ்ட் டிக்ளைன் அப்படின்னு சொல்லலாம் இந்த 3 வருஷத்தில். அதுமாரி பிரதம மந்திரியுடைய யுஏஇ விசிட்டுக்கு பிறகு பார்த்தோம்னா இந்தியா யுஏஇ பார்த்தோம்னா லோக்கல் கரன்சி ட்ரேட் பேமெண்ட்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா டாலருடைய ஆதிக்கத்தை குறைத்து கொண்டிருக்கிறது. ஸோ அப்படி குறைக்கும் பொழுது நம்மளுடைய அழுத்தங்கள் எகெயின்ஸ்ட் டாலரில் வந்து பெருசாக இருக்காது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இட் இஸ் லாங் வே டு கோ, பட் இருந்தாலும் இது வந்து ஒரு முக்கிய நிகழ்வுகள். ஏன்னா ரஷ்யாவும் அக்செப்ட் பண்ணிகிட்ருக்காங்க, யூரோப்லேயும் சில பார்ட்ஸில் அக்செப்ட் பண்ணிகிட்ருக்காங்க, யுஏஇயும் பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய நிறைய சில வர்த்தகங்களில் வந்து நிறைய அழுத்தங்கள் இருப்பதை குறைக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையும் வந்திருக்கிறது என்று சொல்லலாம். நண்பர்களே, வரும் வாரம் நமக்கு வந்து சந்தைகள் எப்படி இருக்கும், என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். வரும் வாரத்தில் பார்த்தோம்னா மெயினாக வந்து இந்த குவார்ட்டர்லி ஏர்னிங்ஸ், ஃபர்ஸ்ட் குவார்டர் ஏர்னிங்ஸ் இருக்குது, தென் குளோபல் கியூஸ், இது ரெண்டும் கீ ட்ரிகர்னு சொல்லலாம். இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறது என்னென்னா இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ், ஸோ ப்ளஸ் நம்மளுடைய மேக்ரோ எக்கனாமிக் டேட்டா. மெயினாக இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் பார்த்தோம்னா வரும் வாரத்தில் இந்த பேங்கிங் துறைகளை சார்ந்த வங்கிகளுடைய ரிப்போர்ட் வந்து லார்ஜஸ்ட் போர்ஷனாக இருக்கிறது, நிறைய கம்பெனி வர இருக்கிறது. இன்டர்ன் பேங்கிங் செக்டார் பார்த்தோம்னா நிஃப்டியில் 40% இருக்கு. ஸோ அதனால் இந்த ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் சந்தைகளை டிக்டேட் பண்ணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா யுஎஸ் ஃபெட்ரேட் கைடன்ஸ் வர இருக்கிறது. மெயினாக வந்து நிறைய எதிர்பார்ப்புகள், அச்சுறுத்தல் இருந்தது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிவிட்டது. ஸோ அதனால் இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஜூலை மாதம் இருக்காது, இந்த இயரெண்டில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தெளிவான சாத்தியக்கூறுகள் மார்க்கெட்டில் வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் டாலர்னுடைய இண்டெக்ஸ் டாலர் இருக்கு இல்லையா, அந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 டாலர்கள் இருக்கு. அது இருந்தாலே மார்க்கெட்டுக்கு வந்து இட்ஸ் எ பெட்டர் சைன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். தென் க்ரூட் ஆயில் ப்ரைஸ், இதுவும் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். மேலும் இந்த பேங்கிங் அண்ட் ஐடி செக்டர், இதுதான் வர வாரத்தில் வந்து மார்க்கெட்டை கண்டிப்பாக டிக்டேட் பண்ணும். அந்த ட்ரெண்டை பொறுத்து தான் மார்க்கெட்டினுடைய நிஃப்டியினுடைய ட்ரெண்ட் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் பேங்கிங் துறையை பொறுத்தவரை 44,500 அந்த புள்ளிகளை ஒரு சஸ்டைனபிலிட்டி ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா ஒரு ஃப்ரெஷ் நியூ ஹை பேங்கிங் செக்டர் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. மேலும் இண்டெக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் டு த மீடியம் லெவல் பார்த்தோம்னாக்க 19,614,
19,614 வந்து க்ளோஸ் ஆகி எப்போ நின்றுதுன்னு வச்சுங்களேன், நெக்ஸ்ட் ப்ராபபிள் டார்கெட் நம்ம சொன்னோம் இல்லையா, 19,750 19,880 வரை சந்தைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மீனா வந்து இந்த ஒரு கேண்டில் ஒரு 10 நாளாக அந்த கேண்டில் ஃபார்மேஷன்லேயே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 900 பாயிண்ட்ஸுக்கு மேலே ஏறி இருக்கு சந்தைகள். ஸோ அதுவுமே வந்து ஸோ வி ஹாவ் டு சீட் ஆன் த ரைட் வேன்னு சொல்லலாம். அதுமாரி மெயினாக இந்த பர்ஃபார்மன்ஸை பார்க்கும் பொழுது நிறையா லீடிங் இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து ஸ்டில் இட் இஸ் கிவிங் யூ த ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் இன்புட்டு. அதுமாரி இந்த பேரிஷ் சிக்னல் வந்து எங்கேயுமே ஒன்றும் காமிக்கல. ஸோ த எக்ஸாஷன் சயின்ஸ் தான் இருக்கே வழிய, அது வந்து இந்த டெய்லி சார்ட் ஆகட்டும் சரி, வீக்லி சார்ட் ஆகட்டும் சரி, தென் ஆர்எஸ்ஐஎன் எம்ஏசிடி பார்க்கும் பொழுது எனி டைவர்ஜென்ஸ் வரவே இல்லை. ஸோ அதனால் இந்த நெகட்டிவ் டைவர்ஜென்ஸ் வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து நெக்லெக்ட் ஆகிருக்கிறது. அதனால தான் ஒரு இண்டெக்ஸ்ட் வந்து ஒரு ஷார்ப் ரேலியை நம்ம எதிர்பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். நிஃப்டி ரிலேட்டிவ் ஸ்ட்ரெங்த் இண்டெக்ஸ் பார்த்தோம்னா இம்ப்ரூவ் ஆகிருக்கு, ஈவன் பெட்டர் சீரீஸ் ஆஃப் நியூ ஆல் டைம் ஹைல. ஸோ அதனால் இது வந்து ஸ்டில் பிலோ த 100 ஆன் த ஆர்ஆர்ஜி சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஓவரால் மார்க்கெட்டினுடைய சென்டிமெண்ட்டை பொறுத்தவரை பாசிட்டிவாக குளோபல் கியூஸ் வித் லோக்கல் மேக்ரோ எக்கனாமிக் இன்புட்டோடு சென்று கொண்டிருக்கிறது. வரக்கூடிய ரிசல்ட்ஸும் வேறு ஏதாவது விஷயங்கள் வந்து சந்தைகளில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதான் மார்க்கெட்டில் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும் என்று எதிர்பார்க்கலாம். இதை தவிர முக்கியமாக வந்து மழைக்கால கூட்டத்தொடர் ஆரம்பமாக இருக்கிறது. அதுபோல் மழைக்கால கூட்டத்தொடர் ஆரம்பமாகிடுச்சுன்னு வச்சுங்களேன், மார்க்கெட்டில் எகெயின் ஒரு பிக் வாலடிலிட்டி மூவ் வரக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் நிஃப்டியை பொறுத்தவரை நாளைய தினம் வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும். மேலும் நாளைய தினம் ஒரு சிறப்பு பங்கு என்னென்று பார்த்தோமே ஆனால் எல்என்டி நன்கு இருக்கிறது. ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.